வணக்கம், வெல்கம் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பூரண கொழுக்கட்டை. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங், நட்ஸ், வெல்லம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங் பண்ணி அதை வச்சு இந்த கொழுக்கட்டை பண்ண போறோம். சோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து 1/2 கப் மிக்ஸ்டு நட்ஸ். நான் வந்து பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இது மூணும் கலந்து 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் பக்கமாக நெய், அதோட இந்த அரைச்சி வச்சுருக்க நட்ஸு, பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இது மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2 கப் வெல்லம், அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் வடிகட்டிக்க போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஆறணுன்னே இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அப்படியே ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சுடுறேன். இதில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச தண்ணி ஊற்றி, தேவையான அளவு ஊற்றி அப்படியே கலந்துகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றிக்கிறேன். இங்கே நான் ஒரு ஈர துணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு சின்ன பாலாக எடுத்துக்கிறேன். தண்ணியில் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த பூரணம் கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த துணியை இப்படி மடிச்சு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் அந்த துணியோட மடிப்பெல்லாம் அழகாக நேச்சுரலாக இருக்கும். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்பப்போ இதில் இருக்கிற அந்த மாவை எடுத்து விட்டுட்டு லைட்டா தண்ணி இப்படி லைட்டா தண்ணி வெச்சிட்டா கொஞ்சம் ஈஸியா வரும் When the kolukattai is ready, you can add it to the idli padathathula. Just mele oru kattu potukuren. Ipo idu vandu oru 10 la irundhu 15 nimisham vega vittu edutha vendiyadhaan. இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை தயார் ஆயிடுச்சு ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்